श्रीमाधवान्वय विजाम्बरिपूर्णचन्द्रम् श्रीश्रीव्यासगुरुवर्यक्तार्थचक्रम् श्रीयज्ञात्मरक्षम् वन्दे सदावरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् नन्दन्दिवेन्द्रम् भजेऽहम् शूनम् नारायणस्य हृदयकारमाद्य श्रीमद्वेदान्तरामानुजनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीराचयेश्वरगुरुपतये भक्तिभक्त्यात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वय प्राप्तमोक्षाश्रमम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमतरम् संशये देशिकेन्द्रम् अस्मद्गुरुपरम्पराये नमः। स्वामिनः मतिमेन्द्रतलैकुल முதல் பத்தியிலிருந்து கிரமேண ஸ்லோகங்களை அனுபவிச்சுள்ளோம். அதில் இன்றைய தினம் 14வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம். ரெண்ட க்ஷமாபதி ரத்னபாதி பகவதீம் துஷ்டுமுஷதோ மே ஜவாதி ஜம்பந்தாமிதவதீயசிஞ்சிதசுதாசந்தோபசந்தேபதாஸ்லாகாகூலிதசந்திரசேகரஜடஜங்காலபிங்காபயஹாதாசாதேசவிஸ்வந்தலப்ரசகணோஸ்வயம்சூத்தய ரங்கநாதனுடையே உன்னை தோற்றம் பண்ண வேணும்னு அடியேன் இப்போ ஆசைப்படுறதுனாலே விரும்புறதுனாலே இந்த பாதுகாசக சிலம்புறதான இந்த கிரந்தத்தை இப்போ அடியேன் இயக்க ஆரம்பிச்சு விட்டேன். நீ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லோகத்தில் அந்த வார்த்தைகள் இருக்கு, சொற்கள் இருக்கு, அந்த சொற்களில் சேர்ந்த பதங்கள் இருக்கு, அதெல்லாம் தானா அடியுக்கு அதுவே வந்து விழணும். அதுவும் போட்டி போட்டு அந்த பதங்கள்லாம் என்ன எடுத்து போக வேதாந்த தேசிதா என்ன எடுத்து போகணும்னு ஒன்று கொண்டு போட்டி போட்டு முந்தி முந்தின் வரணும். அப்படியான ஒரு ஸ்லோகம் நன்றாக அமைவதற்கு நீதான் கிருதை நிலவோணும். இது பாதிகள் கேட்டது கிருபை பண்ணணும்னு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு நம்பெருமாள் அந்த ரங்கநாதன் ஒன்ன தன்னுடைய தாமரை போன்றதான திருவள்ளிலேயே சாத்தி கொண்டு நடக்கிறான் இல்லையா. அப்போ அந்த ஒரு அழகான ஒரு காதுக்கு ரம்யமான ஒரு சப்தம் ஏற்படும் இல்லையா. அப்படி நான் இந்த பாதியங்களான ஒன்ன பற்றி பண்ணி ஸ்லோகங்களை நான் யாக்கும் போது கேட்பவர் என்ன சொல்லணும் தெரியுமோ, பெருமாள் பாதகியை போட்டு வராரா இல்ல இது சுவாமி வேதாந்த தேசியனுடைய ஸ்லோகங்களான்னு அவர் நினைக்கணும். அப்படி இந்த பாதுவாசன ஸ்லோகங்களை பார்க்கிறதா பாடுறதா கேட்கிறதா இங்க இப்படி சொல்லணும். அப்படியே ரங்கநாதன்
திருவிழா எழுந்தருளும் போது என்ன வைக்கிற இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவா சொல்லணும். பெருமாள் பாதியை ஓட்டிட்டு வர்றார, அதுல திடீர்ங்கிற சொத்தை கேட்டுறாங்க அப்படின்னு. நான் எங்க நடக்கிறேன், வாகனாதிகளை வச்சு அந்த சீமாரி காங்கிகள் தானே வேலை பண்ற, அதனால நான் அதுல சத்தம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ சுவாமி சொல்ற ஒரு பிரமிப்போட எல்லாரும் இந்த ஸ்லோகங்கள் இவ்வளவு நன்னா இருக்கேன்னு கேட்கிறவாள்லாம் சொல்லணும். அடியனுடைய சொற்கள் உன்னுடைய அந்த அனுகிரகத்தினாலே அது நன்னா வந்து வேணும். இந்த பாதுகாப்பு சாஸ்திரத்தை செய்திருப்பவர்களுக்கு அப்படியே அமிர்தத்தை பறிக்கணும், எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்படியாக அடியனுடைய இந்த பாதுகாப்பு மட்டத்தில் ஸ்லோகங்கள் மேலும் மேலும் தானா வந்து வேணும். இன்னொன்னு கேட்டுப்போம், இத அந்த நக்கபிரானான சிவபெருமான் வந்து காது விரித்து கேட்டாங்க, அத நம்மா தலையாட்டி ஆட்டி ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமா அதை ரசிப்பா உற்சாகமா நன்னா ரூபாத்தோட பேஷ் பேஷ்னு சொல்லுவான். அப்ப என்ன நடக்குதுன்னா அவனுடைய அந்த விடா முடியுமே தண்டே இருக்கே இவன் பேஷ் பேஷ்னு தலையாட்டும் போது சிவன் அந்த சிவனுடைய விடா முடியும் இருக்கிற கரிகையானது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டப்படுமா, அப்போ அதிலிருந்து ஜல துணிகள் நாலா பக்கமும் தெளிக்கும். அந்த மாதிரியே இந்த கங்கையின் மீது அவனுடைய தலையிலிருந்து சிதறி வெளியே திருப்பி அது தெரிச்சு மீன்படியாக இருக்கணும். அப்படி என் கவி இருக்க வேணும். அதனால பாதிரியே நீ அடிகளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள். ஸ்ரீ சுவாமி தேசியனுடைய சுத்திகள் இந்த பாதுகாசவசனம் மட்டுமில்லை, அது எல்லாமே இந்த திவ்யமணி பாதிகளினுடைய அந்த சஞ்சாரத்தின் போது ஏற்படுறதான சந்தேகிருக்கே அந்த நடப்பு எதிர்க்கே அதுதானோங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இந்தி வரைக்கும் எழுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு வசனம் சொல்லுவார், வைஷ்ணவானாம் யதா சம்பு ஸ்ரோதசாம் ஜான்னவி யதா, அதாவது சிவபெருமான எம்பெருமானுக்கு ரைட் ஹேண்டின் அவன்தான் முதல் வைஷ்ணவன்ங்கிறது நம்ம சம்பிரதாயம். அது எப்படி அந்த இந்திரனானவன் வைஷ்ணவர்களிலே ஆழ்வரோட வருகிறாரே, வளத்தனன் புரிபுரம் எரித்தவன். அப்போ எம்பெருமானுக்கு ரைட் ஹேண்டாவே ஆரம்பித்தார் சிவன் தான். அதனாலே அந்த சிவனைத்தான் நாம பரம வைஷ்ணவன் வைஷ்ணவன்ல முதல்லா இருக்கிறவன் சொல்வோம். அதே போல இந்த கங்கையும் புண்ணியவிகளிலே பிரதமஸ்தானத்துல அந்த முதன்மையான ஸ்தானத்திலே இருக்கா இல்லையா, அப்படி இந்த முதல் வைஷ்ணவனான சிவன் இந்த பாதுகாசகசனத்தை அதை தலையாட்டி ரசிக்கும் போது மற்றவா ரசிக்க மாட்டாளா என்ன? இது என்ன ஒரு அல்பமான கேள்வி,
இதுல என்ன சந்தேகம் வந்துச்சு? அப்போ இந்த அடியனுடைய சித்தில இருக்கு, அந்த சொற்கள் இருக்கு, அது ஒரு சிறந்த சொற்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சிறந்த சொற்களாலே அடியேனும் சங்கல்பம் பண்ணின்றபடி இந்த 1000 ஸ்லோகங்களை அடியேன் தலை கட்டவோடும். அது எப்படி கங்கா பிரவாகம் பெருகிண்டு வரதோ அந்த மாதிரி அடியேனுடைய ஸ்லோகங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக அந்த கங்கை பெருக்கை போல வேகமா ஓடி வரணும். அதுக்கு நம்முடைய அருளங்கி வேறு ஏதாலும் முடியாது. அதனால மதிப்பாதிகளே, அடியேனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சொற்கள் தானாக வந்து அந்த ஸ்லோகங்களிலே நெல்லும்படியாக பாதிகளே, நீங்களே அடியேனுக்கு அருள் செய்ய வேண்டும் சுவாமி தேசிகன் பிரார்த்திப்பதாக சுருக்கமா இந்த 14வது ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தத்தை பேசிக்கலாம். இப்போ பாதுகா தேவி நம் சுவாமி தேசிகனுடைய அந்த மனசுல உள்ள பூண்டுகிறார். மனசுல பாதுகா தேவி உள்ள பூண்டுதான்னு சொல்லுவோம். அப்போ அந்த வார்த்தைகள் தான் சரியான வார்த்தைகள். அந்த ஒரு கவிக்கு என்னென்ன சாதுரியங்கள் வேணுமோ அத்தனையும் தானா வந்துடாதா என்ன? ஒரு 1000 ஸ்லோகம் என்ன, அது 1,00,000 ஸ்லோகம் கூட வால்மீகி பண்ண மாதிரி பண்ணிட்டு வியாசர் பண்ண மாதிரி பண்ணலாமே. அதனால என்ன 1,000 ஸ்லோகம் ஒரு பெருசா என்ன? ஏன்னா கங்கை எப்படி பிரவாகமா பரவி மூடுகிறது, அந்த கங்கையினுடைய வேகம் என்ன பண்ணும், பெரிய கல்களை கூட விரட்டி தூக்கி அந்த போக்குறத அந்த மாதிரி அடியனுடைய இந்த பாதுகாசுகர் ஸ்லோகங்களானதும் அப்படி ரொம்ப நன்னா வரணும். அதுக்கு அடியுமே நீங்க தான் அடியனுக்கு அருள் புரிய வேணும். என்னுடைய மனசிலேயும் என்னுடைய நாக்கிலேயும் புரிந்து கொண்டு நீங்க தான் அதுக்கு அடியனுக்கு கிருபை பண்ண வேணும்னு இந்த 14வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். நெத்தில நேருநாதன் பொற்றானது பழையவை கொத்தனில் மதுஷடையின் சிலர எழும் அபரிமிதத்தார் அத்திரிபதகை புரியும் புகழனடையும் மத்திரமின் நாமுதலைநாதம் அந்த பாதிகளிடத்திலே பிரார்த்தனை எப்படி வரணும்? முற்றியில் அத்திரிபதை புரியும் வானும் புகழ நடை விரவின் வேகம் வெறுது எங்கும் அத்திர என் ஆரமுகத் தலையின் நாதம் வளங்குல நாடி மொழியே வழங்குவாயின் அந்த வாதிகளிடத்துல பிரார்த்திக்கிறார் நம் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் தோணும். இது நாம தான் மறந்தும் பிறந்தோடா வைணவர்களாச்சே. இப்போ சுவாமி தேசிகன் அந்த சிவன் தலையாட்டி
இந்த பாதுகாப்பு ரசிக்கணும். அவன் தேஷ் தேஷ்னு சொல்லி தலையாட்டும் போது அவன் ஜடாமுடியில இருக்கிற கங்கையானது அப்படியே வெளியில தெரிச்சு வேணும்னு சொல்றாரு. இது ஒரு பரம வைஷ்ணவன் பண்றதா, இத பண்ணலாமா அப்படின்றது சிவபெருமான காட்டிலும் பரம வைஷ்ணவன் லோகத்துல யாருமே கிடையாது. ஏன் கேள்வியை சொல்றேன்னா, நாம நித்திய சகஸ்ரநாம பாராயணம் பண்றோம். பார்வதி வாச்ச ஏனோபாயம் சகஸ்ரம் அகம் பிரபு கேட்கறோ. இல்லையா எதை சொன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னதாகும். அந்த ராமநாமத்தை நீங்க பிரதிபலிச்சா அது இந்த சகஸ்ரநாம பூத்தாவும் சொன்னதுக்கான அது சொன்னமாகும் சொன்னாரேனோ. ஈஸ்வர உவாச்சே ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வரணமே. இது எப்ப நடக்கிறதா நிகழ்ச்சி, அந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் ஏகாந்தத்தில் இருக்கும்போது நடக்கிறதான நிகழ்ச்சி. அங்கேயே இந்த ஆயிரம் நாமங்களை சொல்லுவதற்கு இந்த ராமங்கிற நாமத்தை சொன்னாலே போரும்னு தன்னுடைய பிரிய பத்னியிட்ட சிவபெருமான் சொல்றாருன்னா, அது மட்டும் இல்லை, நான் எங்க அப்பாவுடைய பிரம்மனுடைய ஒரு தலையை உள்ள போய் அந்த கபாலம் என் கையில் ஒட்டி நிறுத்து எங்கெங்கயோ போய் பிச்சை எடுத்தா அது ஒன்றும் போல திருப்பியும் அப்பாட்ட போய் கேட்டேன், நீ சாபம் அந்த சாப விமோசனம்னு போய் சொல்லிட்ட, நானும் விசவத்தில் ஏறிந்து மூணு லோகத்திலையும் போய் பிச்சை எடுத்து பார்த்துட்டேன், அதில் ரொம்ப கூட இருக்கு தீ கூட நிறைய மாட்டேன்றது என்ன பண்ணுறதுன்னு இல்லை. அதுக்கு அதாவது பத்ரிகாசிரமத்தில் எந்தெருமான் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் நரநாராயணன்னா, அங்கே போ ஒரு வேளை உனக்கு தெரியும். அங்கே அந்த இன்னைக்கு இந்த வெந்நீர் சத்த கொண்டோன்றமே அந்த வெந்நீர் வரது அந்த இடத்துல தான் பெருமாள் உட்காந்து அந்த அஷ்டாட்சரத்தை எஜ்ஜமா யாகமாக பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த போய் சிவன் நிற்கிறார், சிவன் என்ன யாசிக்கிறார், இந்த மாதிரி இந்த பிரம்ம கபாலம் கையை விட்டு போகணும்னு. அப்போ தன் மார் இலங்கி நீர் அந்த மாரில முத்து முத்தா வேத்திருக்குமோனோ, ஏன்னா எயிட்டாப்புல அந்த அக்னி அக்னிக்கு பக்கத்துல உட்காந்த உடம்பு தானா வேர்க்குமே, அதனால அந்த மார்பிலிருந்து உயர்வ துணிகளை அப்படியே கையால வலிச்சு அந்த சிவபெருமானுடைய பிக்ஷா பாத்திரத்துல போடுறார். அந்த இது ரொம்பி போய் அந்த சுக்கு சுக்கா போயிடுறது அது. இதையும் அவர் சொல்றார், எப்போ பார்வதி பரமேஸ்வரன் ஏகாந்தத்தில் இருக்கும்போது சேரமே அப்படின்னு பார்வதி கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பிரம்ம கபாலம் கையில ஊட்டிந்த போது அத எம்பெருமான் தான் எனக்கு நீக்கி கொடுத்தான், அவன் சர்வ வல்லமை கிடைத்தவன் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப குறைந்து பேசுற சிவன். அதனால அதுக்கு பின்னால அவனை விளங்குறதான ஒரு யோசி, அது ஏதோ சொல்றது அதை பத்தி நம்ம அதை போகவும் தான், அதுக்கு நம்மளுக்கு அவசியம் இல்லை. அதனால சிவபெருமான் பரம வைஷ்ணவன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால ஒரு வைஷ்ணவன்ல முதல்ல இருக்கிறவன் தலையாட்டி ரசிச்சான்னா மத்தவா ரசிக்கிறத பத்தி சொல்லணுமாங்கிறதானா, இது கைமுத்திக நியாயத்தை கொண்டு வந்து சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நாம நினைச்சுக்கணும். அதோட மட்டும் இல்லை, இந்த யார் சிவன் மட்டும் யார், எல்லாருக்கும் அந்தராத்மா பகவான் தானே இல்லையா. அதே மாதிரி எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது அந்த தேசவனதான போய் சேர்றது இல்லையா. தான் ஆகாஷா திரிதன் தோயும் யதா கச்சதி சாகரன்
അന്യദേവ നമസ്കാര കേശവം പ്രതിപക്ഷത്തി. അപ്പോ അന്ത എമ്പെരുമാൻ വിഷ്ണുവിനുടേ அந்த பிரபாவங்களிலே ஈடுபட்டு அந்த சிவன் சந்தோஷப்படும் போது நாம அவனோட சேர்ந்து நாமும் சந்தோஷப்படுறதல்ல, தப்பு கிடையாது. இது அவன் எம்பெருமானை பற்றி சொல்லும் போது அந்த விவாதங்கள் தினமும் நாம சொல்லிட்டுதானே இருக்கோம். சேஷநாமம் இல்லாதவா பார்வதி பத்தி சொல்லப்படாது, சிவனை பத்தி சொல்லப்படாதுன்னு சொல்லி பார்வதி வாச்ச ஈஸ்வரன் வாக்கு சொல்லாதையா இருக்கும், சொல்லிட்டுதானே இருக்கும். அதனால இதெல்லாம் இந்நாள இருந்த ஏதோ இந்த இந்த நல்லிணக்கம் இல்லாதவாக்க என்பதான ஒரு அசூய அதெல்லாம் விட்டுடணும். இப்போ சாஸ்திர பிரகாரம் பார்த்தா இந்த பரம வைஷ்ணவன் சிவபெருமான், அது மட்டும் இல்லை அவன் முதல் வைஷ்ணவனையே சேவிக்கிறார் சுவாமி கிருஷ்ணன். அப்படி அந்த முதன்மையான வைஷ்ணவனே தலைய ஆக்கி இதை ரசிக்கும்படியாக இருக்கணும்னா அப்போ மத்தவா பத்தி கேட்கவா போகணும். அதனால நீ பாதிரியே, நீ அடியனுடைய மனசிலே புகுந்து 1000 ஸ்லோகத்தை நீ தான் பண்ணணும், நான் பண்ண போறது இல்லை, நீ பண்ணிடு. எப்படி எங்க வேகமா ஆச்சரிச்சுன்னு பெருகிறதோ அந்த மாதிரி அடியன் வாயிலிருந்து இந்த ஸ்லோகங்களும் அப்படியே தங்கு தடை இல்லாத அந்த கங்கை பிரவாகம் மாதிரி மேல 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 வரணும். அதுக்கு உன் அருளின்றி அது சாத்தியம் இல்லை. அதனால நீ அடியனுக்கு அருள் பாலிக்க போகணும் அப்படின்னு சொல்லி அத தலக்கட்டுறார். 14வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி 15வது ஸ்லோகம் இதுல நம் சுவாமி தேசியம் பாதியினுடைய அனுகிரகத்தாலே தனக்கு ஒரு நல்லதான ஞானம், அந்த கை ஸ்லோகங்களை ஜனனம் பண்றதான சாமர்த்தியம் எல்லாம் வந்துடுச்சுன்னு தன்னுடைய கிருதஞ்சது தன்னுடைய நன்றி உணர்வை தெரிவிச்சுக்கிறார். அப்போ அந்த சமயத்துல சொல்றார், நான் உன்னை அதாவது பாதி நிலை ஷடாரியை அடியனுடைய சிரசின் மேலே தரித்தேனே, அது எப்படி இருந்ததுன்னா சூடாமணியை போல இருந்தது. அது என்ன, வெறும் மரக்கட்டைகளாலான பாதுகையா என்ன? பரதநாராதனம் பண்ணியதாச்சு இல்லையா, பாகவதர்களிலே மிக உத்தமனான அந்த பரதன் ஆராதனம் பண்ணதாச்சு, அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாளா பண்ணான், 14 வருஷம்னா பண்ணான். இப்போ ஒரு விஷயத்தை நாம் எல்லாரும் மனசுல நினைவில் வச்சுக்கணும், ஒரு அர்ச்சாமூர்த்தியினுடைய பெருமை, அந்த அர்ச்சாமூர்த்தியை யார் ஆராதிக்கிறாளோ அவளுடைய பெருமையை பொறுத்துத்தான் அந்த அர்ச்சாமூர்த்தியுடைய மகிமை வெளிப்படும். அப்படி பார்க்கும்போது பாதிகிய பரதன் 14 வருஷம் ரொம்ப அதிசிரத்தையோட ஆராதிச்சான். அப்போ தேவர்களும் கொஞ்சம் ஆராதிக்கிறா, கேட்க வேணுமோ அதன் பெருமையை, அந்த பாதிகளுடைய பெருமையை. அதுல ஹிமயத்திலே ஆரம்பிச்சு இந்த நலசேது உரையிலே எத்தனை எத்தனையோ இந்த ஸ்லோகங்களை கவனம் பண்ற கவிகள் இருந்திருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலே பெருமை இருக்கு. இப்போ உபமா காளிதாசஸ்ய கௌரவம்னு சொல்லுவார். அதாவது இது பண்டிகாலத்தை அடிக்கடி நாம கேட்கலாம்,
இப்படிப்பட்ட இந்த பண்டிதர்கள் எல்லாம் எல்லாரும் எக்க ஆசைப்படுவா? ஸ்லோகம் ரொம்ப நன்னா வரணும் இல்லையா? அதுக்கப்புறம் அதன் வெறும் ஸ்லோகம் மட்டும்தான் போதுமா? அதிலே செல்வீட்டப்பட்டதான நல்ல கருத்துக்கள் இருக்கணும், விஷயங்கள் இருக்கணும். அது அந்த கருத்துக்களை விஷயங்களை எல்லாரும் ஆமோதிக்கும்படியாக இருக்க வேணும், அவர்கள் எல்லாரும் பாராட்டும்படியாக இருக்க வேணும். அதுல அந்த ஸ்லோகங்கள்ல ஒரு அலங்காரம் இருக்கணும். அந்த தினி அத்தியுதமா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல அந்த ரசம் இருக்க, பாவம் இருக்க, அது கேட்க கேட்க அப்படியே அமிர்தத்தை போல இருக்கணும். எல்லாம் சொல்லி அதுல இருக்கிற அர்த்தம் தெரியலன்னா என்னென்ன போன மனாமீதி பயன்படணும். அதனால அந்த அர்த்த பாவமும் நன்னா வரணும். இப்படி எல்லா விதத்திலேயும் அடியனுடையதான இந்த பாதுகாசகம் கிருப்பான ஸ்லோகம் அமைய வேணும் அப்படின்னு ஆசைப்படுற சுவாமி விஷ்ணு. இப்ப இந்த பாதுகாசகம் நன்னா வந்திருக்கு, ரொம்ப சிறப்போட இருக்குன்னு சொன்னாள்னா இது அடியனுக்கு எப்படி கிடைச்சிது? ஏதாவது தபஸ் பண்ணேனா, இல்ல யாகம் பண்ணேனா, யஜ்ஞாதிகள் பண்ணேனா, ஒன்றும் பண்ணலையே, இல்ல எந்த விதமான ஏதாவது வரம் கொடுத்தானா? ஒன்றும் கிடையாது. அடியன் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான். இந்த பாதுகைய அடியனுடைய சிறசிலே ஏற்றிக்கொண்டேன். அது ஒண்ணுதான் அடியன் பண்ணது. அப்போ இந்த பாதுகைய தன் தலையிலே சாதிச்சின்றது இவ்வளவு பெருமைய பண்ணிருக்குன்னா அடியன் என்னன்னு சொல்றது? இப்போ ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் விஷயம், பரதாழ்வான் 14 வருஷம் அந்த சரணிலிருந்து தானாகவே தன் தலைமையிலேயே தீர்க்கப்படுத்தி அத அந்த பாதிரிய திருமஞ்சினம் பண்ணி ஆராதிச்சான். அப்படி 14 வருஷம் பாதுகாராஜ்யம் தானே நடந்தது, ராமராஜ்யம் குறையுடன் இருந்தது. ஆனா பாதுகாராஜ்யத்துல எந்த விதமான குறையுமே இல்லைன்னு வாழ்க்கையே புகழ அளவுக்கு இருக்கு. அப்போ அந்த ராமன ராமராஜ்யத்தை காட்டிலும் பாதுகாரி ராஜ்யம் நல்லா இருந்தது. மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டாலாம் இந்த பாதுகாராஜ்யத்தை. அது அப்படி பாதுகளுடைய மகிமை இருக்குங்கிறதுனால இது அடியன் தலைமையில அந்த பாதிகள் எழுந்திருந்த போது அந்த பாதிகள் தானே அடியனை ஆஜ்ஞாபிச்சுது, அடியன் அப்படியா அது வேண்டாம் பாகவத அபசாரத்துக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒழுங்கி போன போது எல்லாரும் எத்தனையோ கம்பல் பண்ணியும் அடியன் அதை ஒத்துக்கலையே. அப்போ பாதிக என் சிறமேல ஏறி இப்ப நான் சொல்றேன் நீ இந்த பாதுகாசன் அப்பதான் மனசுக்கு தோணித்தானா சுவாமி வீச்சுகளுக்கு அந்த போட்டிக்கு வர சுவாமி பதக்கமல சதஸ்தம் தானே சொல்றேன். அதுக்கு ஒரு படி கீழே போய் இதோ இப்போ நம் தலையின் மேலே இருக்கிறதான இந்த ஷடாரிய பத்தியே ஷடகோபத்தை பத்தியே இந்த பாதுகளை பத்தியே 1000 ஸ்லோகம் பண்ணணும்னு இந்த புத்திய நீ எழுந்தொழிதானே என் தலை மேலே கொடுத்து அதனால இதுல இருக்கிற இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தபுஷ்டியோ இல்ல அந்த யாக்கரண ரீதியாக அமையிறதோ அது எல்லாத்தையும் நீதான் தலை கட்டி கொடுக்கணும். ஏன்னா என்ன பற்றி பாடணும்னு அடியன் சர்வத்தா நினைக்கவே இல்லை. ஆனா நீதானே என் தலை மேல ஏறி உட்காந்து இதை பண்ணுன்னு அடியனுக்கு அனுகிரகம் பண்ண அதனால அடியன் பண்றேன். சரி,
இந்த பாதிரி சுவாமி ஏசிகன் தலைமையில இருந்தது. இந்த பாதிரா சகஸ்ரத்தை இயற்றி சொல்லிட்டு இப்போ நீ சொல்லி நான் பண்ணு, அது நன்னா இல்லைன்னா யாருக்கு அதற்கு? உனக்கு தானே. அதனால நீ பதிவையே நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்ட. நானும் ஒன்றும் தெரியாதவன், நிரக்ஷர புட்சி. அப்படிப்பட்ட நான் இந்த நன்னா பண்ணணும் இல்லைன்னு வச்சுருந்தோம். அப்போ சரி, பாதிகளுடைய இது இவ்வளவுதானேன்னு லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சுப்பாடா இல்லையா? அதுக்கு இடம் கொடுக்காம நீ பாதிவையே நீ இந்த பாதுகா சதசுரத்துல என் மனசுலே இருந்துட்டு அதுலேருந்து வெளிப்படுறதான அந்த வார்த்தைகள் இருக்கே, அது மேலும் மேலும் அந்த கங்கை எப்படி பெறுகிறதோ அந்த மாதிரி பெருக்கெடுத்து ஊறி வளர்கிறதும். அதோட மட்டுமில்லை, பகவன் இது பரதன் 14 வருஷம் பாதுகாரம் பண்ணாலும் அந்த பலனும் இதுல சேர்ந்திருக்கு. அதன் விளைவோ என்னமோ, அதனாலதான் அடியேன கவிதார்ஜிய சிங்கம் கவி சிங்கம் அடியேன எல்லாரும் பாராட்டுறா. இப்போ சுவாமிய பாராட்டினா சுவாமி தேசிகன் தன்னை மற்றவர்கள் கவியிலையும் கார்த்திகத்திலையும் சிங்கம்னு சொன்னா தான் பெருமைப்பட வேணுமா இல்லையா? ஆனா சுவாமியினுடைய ஒரு திருவுள்ள எப்படி எழுந்துக்கிட்டு இருக்கா, அவர் தனக்கு இதெல்லாம் ஒரு சம்பந்தமும் இல்லை, இதெல்லாம் பாதியினுடைய அனுகிரகம். இப்போ தான் கல்சிம்மமாக இருப்பதற்கு மூலபூத காரணம் எது அப்படின்னு தான் சொல்றாருன்னா அந்த பாதிகள் தான் அதுக்கு முழுமுதல் காரணம்ங்கிறார். அப்போ இது அவர் மனசுலே இந்த பாதிர போய் உட்கார்ந்துது, அதனால இந்த பாதியை பற்றியதான ஸ்லோகங்கள் வந்தது. அடியன் ஏதோ ஒரு நிமிஷம் போறது பெருமாளை சேமிக்கிறது அந்த சட்டார் எங்களுக்காக வாங்கிட்டு வந்துடுறது இப்படிதாக எத்தனை நாள் இருந்தேன். இந்த பாதியர்களுடைய பெருமையை பற்றி அடியனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே அடிய தெரியாத அடியன ஒரு 1000 ஸ்லோகங்கள் பண்ணுன்னா நான் எப்படி பண்ணுவேன்? அதுக்கு எனக்கு அந்த பாதிகள் பற்றியான விஷயங்களே தெரியாது. அந்த தலைமையில எழுத பாதிக அதுக்கு என்ன? அத எம்பெருமானே கூட நினைச்சா கூட அடியனுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு சொல்ல போறாருனால அதை அனுபவிக்க போறோம். அப்போ அந்த மாதிரி நான் சொல்றேன், நீ எழுதுங்க, நீ அந்த வார்த்தைகள் தானா வரும், கவலைப்படாத. அதனால நீ இந்த பாதுகாசத்தை கண்டிப்பா தனிப்பட்டுக ஆரம்பியினார். அதே மாதிரி இந்த கவிதாஜி புகழப்பட்டதான நம் சுவாமி தேசியனும் சந்திப்பரா தன் மனசுக்குள்ள சரி இன்னுமே இந்த கிரந்தம் நல்லா வந்துடும். ஏன்னா பாதியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு, அதனால அது தங்கு நிலையின்றி வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த பாதுகா சதசனத்தை இயற்ற ஆரம்பித்தார். அதான் அடியனோந்தினேன் மண்ணாடிய பாதுனை நான் முடிசூடி சேடியம் அண்ணள சேதுபினோடே பாடிய வள்ளல் அருள் சலந்தேனே அப்படின்னு அந்த சேடி மயன்மய சேதுவிலே பாடிய வள்ளல் அருள் கலந்தேனே. அப்போ அந்த பரதனுடைய அனுகிரகம் சொல்லிச்சு. இப்போ பாதுகையுடைய அனுகிரகம் அந்த பாதுகையை 14 வருஷம் கண்ணும் கருத்துமா ஆராதித்ததான பரதனுடைய அனுகிரகம். அப்போ பாதுகையுடைய அனுகிரகம் பரதனுடைய அனுகிரகம்
ரெண்டும் இப்போ ஒரு சாமி ஈஸ்வரனுக்கு கிடைச்சாச்சு. அவரே ஏற்கனவே எல்லாராலையும் கவிதாரி சிவனும் போற்றப்பட்டவர். அப்படி கவித எழுதுறதுலே அவ்வளவு சமர்த்தன். அப்படி சமர்த்தரா இருக்கிறவருக்கு அந்த பாதிகை 14 நிமிஷம் கண்ணும் கருத்துமா ஆராதிச்சாலே அந்த பரதனுடைய அனுகிரகமும் கிடைச்சி போச்சு, அந்த பாதிகளுடைய அனுகிரகமும் கிடைச்சி போச்சு. அப்போ இந்த பாதிவாச சஸ்திரம் இனி மிக நன்றாக அமையுங்கிறத சொல்லி சார்ந்து இருக்கணுமா என்ன அப்படின்னு சுவாமி தேசிகன் புலகாங்கிடப்படுற இந்த 15வது ஸ்லோகத்தினாலே. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 2 ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்த்தோமே, இந்த 2 லேஞ்சும் அதாவது சிவனை நாம நீதிக்கூடாது, அது நம்ம சொல்லுப்பத்திக்கு அழகில்லை. சேர்த்துக்கு வேண்டாம், அவன் திருக்கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்களே சொல்லிட்டு தேவதான்கிட்ட ஸ்பிரிட்டு கூட கூடாது, அதை பண்ணணுமே தவிர. ஆனா சிவபெருமான் மட்டும் ஒரு காலம் பேசக்கூடாது. ஏன்னா நாம ஒத்துக்கின்றாலும் சரி ஒத்து காட்டாலும் சரி, அதனை மிகப்பெரும் தெய்வமாக வணங்குபவர்கள் நம் எண்ணிக்கையை கேட்டிலும் அதிகமான எண்ணிக்கையில இன்னும் பாரத தேசத்தில் இருக்கார். அதனால இந்த சிவபெருமான் ஒரு தெய்வம் இல்லே அப்படின்னு சொன்னா அதை இத்தனை பேர் ஆதரிப்பானே. அதனால இங்கே அந்த சிவனுக்கும் நாயகன் உங்கள் எந்தருமானு தான் அந்த அர்த்தம் இல்ல. பேசுகின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டு கொண்டேன்னு தான் ஆழ்வார்களே. இது அப்போ எல்லாரும் பலதரமா ரொம்ப சுவாகித்து பேசக்கூடியதான சிவன் பேசுகின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் அப்படின்னு சட்டமா ஆழ்வார் அந்த ஒன்றும்பதியத்துல சொல்லப்பட்டினால நாமும் பிற தெய்வங்களை ஒரு காலம் நிகழக்கூடாது. இப்போ அது எந்தருமான் தான் பலன் கொடுப்பான், இதாக புழுக்கிற பலன் சுத்திரம் இருந்ததெல்லாம் வருஷமாவே இருக்கட்டும், அதையே நாமும் சொல்லுவானே. இப்போ மற்றவாழ் இடத்துல இப்போ வைஷ்ணவனுடைய பெருமையே என்னன்னா அவன் மற்றவாளுக்கு மனசால கூட தீமை நினைக்காதன். அதனா அந்த ஒரு விஷயத்துல நாம வைஷ்ணவா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய பிரபாவமானது மற்றவர்களாலே போற்றப்படுவதாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தன் எவ்வளவுதான் ரொம்ப சாத்திரியமான கவியா இருந்தாலும் கூட அந்த பகவானுடைய அருள் பாதிகையுடைய அருள் அந்த பாதிகையை ஆராதித்ததனான அந்த ஆராதகனுடைய அருள் இல்லாமல் போனால் தான் அந்த விஷயங்களை பற்றியதான கிரந்தத்தை கட்டாயம் எழுத முடியாது அப்படிங்கிறதும் அங்கே பட்டவர்த்தனமா தெரியும். அதனால இந்த 2 விஷயங்களையும் அதாவது பிற தெய்வங்களை இந்தன பண்ணக்கூடாது, அவளும் அந்த பரம சிவன மாதிரி ஒரு பரம வைஷ்ணவன் அது வைஷ்ணவனையே முதல் வேற சாதிச்சுருவார். இல்லைன்னா அல்வார் இத்தனை இதுவும் பாருங்க நம்ம அனுபவிச்சுட்டும் வைகுண்டம் போயாச்சு, திருமாமணி மண்டபத்திலும் நுழைஞ்சாச்சு நம்மாழ்வார், பண்டவர் எதிர்கொள்ள மாமலை மண்டபத்து அண்டமை வேணும்பத்து அழியோடு இருந்தமேனு அந்த 10வது 9வது ரூபாய் மொழியில பல சுருத்தியில 11வது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 10வது 10வது ரூபாய் மொழி ஆரம்பிக்கிற நீயே நான் முகனே முக்க
எம்பெருமானோட அவர் எப்படி எம்பெருமானோட சேர வேணும்னு மனோரிப்பாரோ அதே பிரகாரம் அவரோடு எம்பெருமான் கலந்தான். அதுக்கு பிற்பாடு படுற அரிய அரணி அங்கேயும் போய் ஸ்ரீவைகுண்டத்தில் தன்னுடைய கடைசி பாசுரத்திலே கூட நம்ம ஆழ்வார் அந்த பிரம்மருந்திராஜிகளை பாடுறாருன்னா அப்போ அவருக்கு அந்த திங்கங்கள் மேல வைஷம்யம் இல்லை அப்படின்றதுதானே நல்லா தெரிகிறது. அதனால ஒருத்தன் நல்ல வைஷ்ணவனா இருக்கணும்னா நாம சிவ கோவிலுக்கு போக வேண்டாம். நாம சிவ பிரசாதங்களை வாங்க கைதேன் பிரசாதத்துல தாக்க வேண்டாம். ஆனா சிவன் மட்டும் பேசுவாங்க அதை பண்ணா இருந்தாலே அது ஒரு வைஷ்ணவத்துக்கு பெருமை சேர்க்கும்னு அடியின் இடத்துல சொல்லிட்டு இந்த இன்னையுடைய பாதுகாசனுடைய தலைப்பில் கவிதா நாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.